ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம 0.15 அப்டேட்டில் வரப்போகிற 5 விஷயத்தை இந்த வீடியோவில் காட்டுறேன் காய்ஸ். முதல்ல ஏற்கனவே நான் ஒரு வீடியோஸ் போட்டிருந்தேன் 0.15 அப்டேட்னு, அதில் ஃபுல் கேம் பிளே இருக்கும். ஸோ அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நான் அந்த வீடியோவில் ஏற்கனவே சொன்னேன், அந்த வீடியோவில் இருக்க கேம் பிளே பாருங்கள். என்னென்னா, இந்த ப்ளூ கலர் ஸ்பாட்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் உங்கள் டீம்மேட் இருக்காப்பில், அவர் இறந்துட்டார்னா அவருக்கு திருப்பி கேமுக்குள்ளே ஒரு லைஃப் கொடுக்கலாம். அது எப்படின்னா, அவர் இறந்ததுக்கப்புறம் அவர் பெட்டியில் ஒரு 60 செகண்டுக்கு ஒரு ஐடி கார்டு மாதிரி ஒன்று இருக்கும், அதை நீங்கள் கலெக்ட் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க டவர் போய் உங்கள் டீம்மேட்டுக்கு திருப்பி ரிவ்யூ கொடுக்கலாம். ஒரு டீம்மேட் ஒரு தடவை தான் இந்த மாதிரி ரிவ்யூ கொடுக்க முடியும், திருப்பி இறந்துட்டார்னா அவர் ரிவ்யூ பண்ண முடியாது. ஸோ டவர் இப்படி தான் இருக்கும், ப்ளூ கலர் ஸ்பாட்ஸ் பக்கத்தில் ஃபுல்லாக டவர் இருக்கும். அது அவ்வளோதான், ஒரு டீம்மேட்டுக்கு ஒரு தடவை தான் இருக்க முடியும், திருப்பி இறந்துட்டார்னா அந்த சான்ஸ் கிடையாது. இது இல்லாமல் ரிவ்யூ பண்ணுற ஆப்ஷன் கேம்குள்ளே இருக்குது. அப்புறமாட்டிக்கு இதுதான் ரெண்டாவது ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 6 வெப்பன்ஸ் உள்ள நம்ம கேமுக்குள்ளே எப்பயும் விளாட்ற மேட்சோட இந்த பே லோட் மோடில் நம்மளுக்கு 6 வெப்பன்ஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அது என்னென்னா, 3 விதமான கிரேனேட் லான்ச்சர்ஸ். நம்ம வந்து ஹாலிவுட் படத்தில் இருந்த இந்த லான்ச்சர் குட்டி உண்டு, இதில் 5 புல்லட் லோட் ஆகும், 7 புல்லட் லோட் ஆகும். ஸோ இதை வச்சு சுடலாம். அடுத்து வந்து டேரக்டாக பெருசாக ஒரு ராக்கெட் லான்ச்சர் இருக்கு, பிஸ்டல் ஸ்கேல் ஷாஃப்னு வச்சுக்கோங்க, ஒரு பிஸ்டல் மிராமரில் அந்த பேர் மாதிரியே ஷாஃப் கிரேனேட் ஏதோ இருந்துச்சு. ஸோ இந்த மூணுமே கிரேனேடுக்காக. அப்புறம் நம்மளுக்கு M134 அந்த பெரிய மிஷின் கன், அதுக்கு எக்ஸ்டெண்டட் மேக் வேறு தராங்க. எப்பயுமே அதுக்கு 200 புல்லட் லோட் ஆகும், அந்த எக்ஸ்டெண்டட் மேக் போனீங்கன்னா உங்களுக்கு 300 புல்லட் லோட் ஆகும். ஸோ 3 விதமான கிரேனேட் லான்ச்சர், 2 விதமான ராக்கெட் லான்ச்சர் ஹெலிகாப்டர் வெடி கேட்குறது, ஒன்று ஆர்பிஜி கன், வந்து புதுசாக ஒன்று பண்ணிக்காங்க, அது ஆட்டோமேட்டிக் ஜிபிஎஸ் சிஸ்டம் அதில் இருக்குது. அப்புறம் இன்னும் சொல்கிறது, 2 ராக்கெட் லான்ச்சர், 3 கிரேனேட்டு, அப்புறமாட்டிக்கு நம்மளுக்கு மிஷன் கன். ஸோ இதில் 6 விதமான புது கன் ஆட் பண்ணிக்காங்க பேலோட் மோடில். மூணாவது என்னென்னா, முக்கியமான விஷயமே இதுதான், இதுக்காக தான் எல்லோரும் ஆர்வமாக வெயிட் பண்ணிக்கிறோமோ, ஹெலிகாப்டர்ஸ் ஹெலிபேட் வச்சு நிறையா லொக்கேஷன்ஸில் இருக்குது. அந்த லொக்கேஷன் எங்கெங்கன்னு அடுத்த ஒரு வீடியோ சின்ன வீடியோ போடுறேன். அடுத்து இதில் இந்த ஹெலிபேடு வச்சுருக்கிறது நல்லா தான் இருக்குது. அப்புறம் நீங்கள் ஹெலிகாப்டர் எங்கே லொக்கேஷன் பண்ணி எடுத்தாலும் அது பக்கத்துலேயே கொஞ்சம் புல்லட் டேமோ இதெல்லாம் போட்டிருக்காங்க கன்னுலாம். ஸோ நீங்கள் ஹெலிகாப்டர் தான் முக்கியமான இந்த அப்டேட்டில் ஸ்பெஷல், அப்புறம் தான் ஹீரோ இந்த அப்டேட்டுக்கு, இதுக்காக தான் எல்லோரும் வெயிட் பண்ணுறோம். ஸோ இந்த பேலோட் மோடில் ஹெலிகாப்டர்ஸ் வேறு வேறு வெஹிக்கிள்ஸே இல்லை. முதல்ல வச்சுருந்தாங்க அந்த BRDM2 அந்த வெஹிக்கிள் வச்சுருந்தாங்க, ஒரு சின்ன அப்டேட் ஒரு 11 MB விட்டாங்க. அந்த விட்டதுக்கப்புறம் சுத்தமாக வண்டியே இல்லை, வெறும் ஹெலிகாப்டர் மட்டும் தான் அந்த பேலோட் மோட் ஃபுல்லாக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது மட்டும் நான் கொஞ்சம் சின்ன கேம் பிளே. அப்படி இந்த தேர்ட் விஷயம் முடிகிற வரைக்கும் ஒரு சின்ன கேம் பிளே ஹெலிகாப்டர் பாருங்க. நாலாவது என்னென்னா, நம்மளுக்கு வந்து இந்த ரெட் ஜோன் அப்பப்போ நம்மளுக்கு மேப்பில் போடுவாங்களே, அதை நம்மளே கிரியேட் பண்ண முடியுது. இந்த கிரேனோட இதில் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கோப் மாதிரி ஒன்று இருக்குது, இதுக்கு பேர் என்னென்னா ஏர் ஸ்ட்ரைக்குன்னு போட்டிருக்காங்க. ஸோ இது என்னென்னா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு தூக்கி போட சொல்கிற மாதிரி தான் தூக்கி போகிறதுக்கு ஆப்ஷன் வருது. என்ன சொல், தூக்கி போகிற மாதிரி இல்லை, ஆனால் தூரத்தில் விழுகிற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. இது எங்கே விழுகுதோ அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு ரெட் ஜோன், அந்த இடத்த சுற்றி கொஞ்சம் நேரத்துக்கு ஃபார்ம் ஆகுது. ஒரு சின்ன ரெட் ஜோன் தான், ரொம்ப பெருசுலாம் கிடையாது, ஆனால் உள்ளே இருக்கவங்களுக்கு கன்ஃபார்ம் டேமேஜ். ஸோ ரெட் ஜோன் நீங்கள் எனிமி இப்போ ஸ்பாட் ஆகிட்டாரு, அந்த இடத்துல ஸ்னேக்கிங் பண்ணுறாருன்னா இந்த ரெட் ஜோனை தூக்கி அதனால கொஞ்சம் கன்ஃபார்மாக ஒரு 4 5வது விஷயம் என்னென்னா, கிரேட்ஸ் நம்மளுக்கு ஏர் ட்ராப்லாம் இதில் வரமாட்டேங்குது, அதுக்கு போல சூப்பர் ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு லொக்கேஷன் மேப்லேயே காட்டிடுது.
ஒரு தடவை மூணு லொக்கேஷன்ஸ் காட்டுது. நான் இப்போ நடு என்னோட ரெண்டாவது லொக்கேஷன்ஸில் இருக்கேன், ஒரே நேரத்தில் மூணு லொக்கேஷன்ஸ். ஸோ அது எங்கெங்கெல்லாம் இந்த லொக்கேஷன் வருதுலோ அங்கெல்லாம் இந்த மாதிரி பூமிக்குள்ளேருந்து வர மாதிரி தான் ஆப்ஷன் வச்சுருக்காங்க. முழுசாக பாருங்களே, இதை நான் பார்த்து இது டைமிங் ஓடி இருக்குது. ஸோ டைமிங்க்குள்ளே நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாருமே இந்த டைமிங்குள்ளே வந்து ட்ரா பண்ணலாம், ஏன்னா ட்ரா பண்ணாத பாடி இறங்கும். அப்புறம் இது ஒன்று நான் நடுவில் சந்தித்தேன், இது என்னென்னா ரிப்பேர் டூல் கிட்னு இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹெலிகாப்டர், வெஹிக்கிள்ஸ், மோட்டர் பைக், எல்லா விதமான வண்டியையும் டேமேஜ் ஆகி புகை வரும் தெரியுமா, அந்த டைமில் இதை கொண்டு போய் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா, இது உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த வண்டியை சரி பண்ணிடலாம். ஸோ டேமேஜை ஹீல் பண்ணிக்கலாம். ஏன்னா ஹெலிகாப்டர்ஸில் அந்த கிரேனைட் ஆட்டோ லான்ச் வச்சு பண்ணால் சீக்கிரமாக வெடிச்சிருது ரெண்டே ரெண்டு ஷாட்டில். ஸோ அந்த நேரத்தில் அந்த ஒரு ஷாட்டில் நீங்கள் எஸ்கேப் ஆகிங்கன்னா வெளியே போய் உங்கள் தூரத்தில் வச்சு இந்த வச்சு நீங்கள் ரிப்பேர் பண்ணிக்கலாம் உங்களோட ஹெலிகாப்டர். இதுதான் சூப்பர் வெப்பன் கிரேட் இஸ் நவ் அவைலபிள். அதே மாதிரி தான் இதான் சூப்பர் வெப்பன் கிரேட். ஆனால் இதை என்னால் டச்லாம் பண்ண முடியல பார்த்தீங்கன்னா, நான் தூக்கலாம் ஒன்றும் பண்ணல, இதை என்னால் எதுவும் பண்ண முடியல. ஆனால் இதில் கிரேட்டை மட்டும் என்னால் எடுக்க முடியுது பார்த்தீங்கன்னா. இதுக்குள்ளே தான் அந்த பெரிய லாக்கெட் லான்ச். நான் சொன்னேன்ல அந்த பெரிய மிஷின்கனுக்கு எக்ஸ்டென்ஷன் மேக் பார்த்துட்டிங்களா, அடுத்து அந்த பெரிய ராக்கெட் லான்ச்சர் இதுதான் ஆட்டோ ஜிபிஎஸ் உள்ளது. ஸோ இதோட கிளிப்ஸ் கொஞ்சோண்டு இந்த பாருங்க, அவ்வளோதான் காய்ஸ். 0.15 வந்து ஒரு மிக மிகப்பெரிய அப்டேட்னு நான் சொல்லுவேன், ஏன்னா நிறைய விஷயம் மாற்றிருக்காங்க, நிறைய ஃபன்னான திங்ஸ் இருக்குது. நான் எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் என்னால் பண்ண முடியும். ஸோ நான் உங்களுக்கு இன்னும் ஒரு ரெண்டு மூணு வீடியோவில் அதை முடிச்சு காட்டுறேன், ஏன்னா ஜாமி மோட் நிறைய டிஃப்ரென்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் ஃபன்னாக இருந்துச்சு ஜாமி. ஸோ காய்ஸ், 0.15 அப்டேட் வந்து. ஸோ இன்னும் நிறைய வீடியோ இருக்குது இந்த 0.15 அப்டேட்லேயே. ஸோ எல்லோரும் ஸ்டே டியூன் வித் அவர் சேனல் அண்ட் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். We'll be right back.